எப்படியாகிலும் சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அப்போஸ்தலனாகிய பவுலின் இந்த வார்த்தைகளின்படியே எப்படியாகிலும் மக்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்துடன் தங்கள் உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், மொழிகள் என்று எல்லாவற்றையும் விட்டு புதிய கலாச்சாரம், புதிய உணவு முறை, புதிய பழக்க வழக்கம், புதிய மொழி என்று தங்களையும் தங்கள் வாழ்க்கையையும் மக்களுக்காக மாற்றின உன்னத தேவ மனிதர்களில் ஒருவரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகின்றோம். ஹட்சன் டெய்லர் 1832 ஆண்டு மே மாதம் 21 நாள் இங்கிலாந்தில் உள்ள யார்க்ஷயரில் ஜேம்ஸ் டெய்லருக்கும் அமெலியா டெய்லருக்கும் மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே தனது பெற்றார் கொண்டிருந்த விசுவாச பாதையை விட்டு வழி விலகிப் போனார் ஹட்சன். பலவிதமான சோதனைகளும் இச்சைகளும் அவரது வாழ்க்கையை பாழாக்க முயற்சித்தன. தேவனுடைய அழைப்பை பல நேரங்களில் இவர் உணர்ந்த போதிலும் ஏதேதோ காரணங்களுக்காக அதை தள்ளி போட்டு கொண்டிருந்தார். தேவன் ஒருவனை தன்னிடமாய் இழுத்து கொள்ள நினைத்தால் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது என்பதை ஹட்சன் டெய்லரின் வாழ்க்கையில் காண முடிந்தது. ஒருமுறை அவருடைய அம்மா கிட்டத்தட்ட 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள தன்னுடைய சிநேகிதியை பார்க்க புறப்பட்டு சென்றார். அந்த வேளையில் ஹட்சன் வீட்டில் தனிமையில் இருந்தார். சிநேகிதியின் வீட்டுக்கு சென்ற தாயார் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தன்னுடைய மகனுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். என் மகன் தேவனை பற்றி கொண்டான் என்ற நிச்சயம் எனக்கு கிடைக்கும் வரை நான் எழுந்து போக மாட்டேன் என்ற உறுதியோடு பல மணி நேரம் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் ஹட்சன் தன் தகப்பனாருடைய நூலகத்திற்கு சென்று புவர் ரிச்சர்ட் என்ற ஒரு சிறு புத்தகத்தை எடுத்து அதில் சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும் என்ற எண்ணத்தில் வாசிக்கத் தொடங்கினார். அந்த புத்தகத்திலிருந்த வரிகள் அவரை தொட ஆரம்பித்தன. அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து தரையில் முழங்காற்படியிட்டு தன்னை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். 2 வாரங்கள் கழித்து வீட்டுக்கு வந்த அவருடைய தாய் தான் எதிர்பார்த்தபடியே தனது மகன் இரட்சிக்கப்பட்டிருந்ததை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த ஹட்சன் பூமியின் கடைமுனை மட்டும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று வாஞ்சியாயிருந்தார். பிற மக்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும் என்ற எண்ணத்தில் மருத்துவமும் படிக்க ஆரம்பித்தார். 1853 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 நாள் சைனீஸ் இவாஞ்சலிக்கல் சொசைட்டியுடன் சீனாவுக்கு பயணம் செய்தார். கப்பல் பயணத்தில் தேவனுடைய அற்புதங்களுக்காக கர்த்தரை நம்பியே பயணம் செய்தார். அப்படி பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் காற்றின் வலிமை குறைந்து கப்பல் ஆபத்தான பவளப்பாறைகளுக்கு நேராக அடித்துச் செல்லப்பட்டது. அப்பொழுது கப்பலில் பயணம் செய்த ஹட்சனும் கப்பலில் இருந்த மற்ற கிறிஸ்தவர்களும் தேவனுடைய உதவிக்காக அவரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தனர். சிறிது நேர ஜபத்திற்கு பின் தேவன் பதில் தந்துவிட்டார் என்ற நிச்சயத்துடன் கப்பலின் மேல்தளத்திற்கு சென்ற ஹட்சன் முதன்மை அதிகாரியிடம் பாய்மரத்தை விரித்து காற்றின் முகத்தில் கப்பலை செலுத்துமாறு ஆலோசனை கூறினார். ஆனால் கப்பல் கேப்டன் கோபத்துடன் மறுத்துவிட்டார். அச்சமயத்தில் பாய்மரத்தின் மேல் முனை அசையத் துவங்கியது. ஒரு பெருங்காற்று வீசவே கப்பல் பாதுகாப்பாக தன் பாதையில் செல்ல ஆரம்பித்தது. சீனாவை வந்தடைந்த ஹட்சன் தனது ஊழியத்தில் பலன் கிடைக்க வேண்டுமானால் தன்னுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டும் என்று எண்ணினார். ஆகவே சீன மக்களைப் போன்றே உடையணிந்து அவர்களின் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் சீன மக்களின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். இது கலாச்சார தடைகளை உடைத்ததுடன் சீனர்கள் மத்தியில் கர்த்தருடைய சுவிசேஷ பணியில் ஹட்சனின் நம்பிக்கையை அதிகமாக வளரச் செய்தது. சுயாதீனமாக ஊழியம் செய்ய விரும்பிய ஹட்சன் 1857 ஆண்டு சீன சுவிசேஷக குழுவிலிருந்து விலகினார். 1858 ஆண்டு ஜனவரி மாதம் 20 நாள் மரியா என்ற பெண்ணை திருமணம் செய்தார். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் 1865 ஆண்டு ஜூன் மாதம் 27 நாள் சைனா இன்லாண்ட் மிஷனை ஹட்சன் ஸ்தாபித்தார். இது ஒரு விசுவாச ஊழியம். இந்த ஊழியத்திற்காக நிதி திரட்டுவதை ஹட்சன் விரும்பவில்லை. மக்கள் தாமாக முன்வந்து நன்கொடை அளிப்பதையே அவர் விரும்பினார்.
ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற ஹட்சனின் நம்பிக்கையே இதற்கு காரணம். தன்னுடைய தேவைகளுக்காக தேவனையே அவர் சார்ந்திருந்தார். இந்த ஊழியமானது பல ஆண்டுகளாக தொடர்ந்து செழித்தோங்கியதால் ஹட்சன் அவருடைய விசுவாச ஊழியத்தில் வெற்றி பெற்றார் என்றே கூற முடிகிறது. தேவனுடைய வேலையை அவருடைய வழிநடத்துதலின்படி செய்யும் போது தேவனே எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார், எனவே குறைவு என்பதே இல்லை என்னும் கருத்தை அவர் வலியுறுத்தினார். சீனாவில் ஹட்சனின் ஊழியங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், அவர் சீன மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதாகும். அவர் சீனர்களைப் போலவே உடையணிந்து அவர்களின் உணவையே சாப்பிட்டார், அவர்களோடு வாழ்ந்தார். இது அவர்களின் நம்பிக்கையையும் மதிப்பையும் பெற அவருக்கு உதவியாயிருந்தது. உள்ளூர் விசுவாசிகளை அவரவர் சமுதாயத்தின் தலைவர்களாக்குவதில் அதிக பிரயாசப்பட்டார் ஹட்சன். இது சீனாவில் சபை வளர்ச்சிக்கு ஒரு பலமான அடித்தளமாக அமைந்தது. ஹட்சன் ஆரம்பித்த சைனா இன்லாண்ட் மிஷன் ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை ஆசியாவிற்கும் அதற்கு அப்பாலும் அனுப்பியது. ஊழியத்தில் ஹட்சனின் அணுகுமுறை உலகின் பல ஊழிய அமைப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்படி எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ மனிதரையோ சார்ந்திராமல் தன்னை உன்னத பணிக்கென்று அழைத்த தேவனை மாத்திரமே விசுவாசித்து அவரையே சார்ந்திருந்து கர்த்தருக்காக பெரிதான காரியங்களை விசுவாசத்தில் செய்த தேவ மனிதனாகிய ஹட்சன் டெய்லர் 1905 ஜூன் மாதம் 3 மரித்தார். அவர் அதிகமாய் நேசித்த சீன மக்களின் மண்ணில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஹட்சனின் வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் உலகமெங்கிலும் உள்ள பல கிறிஸ்தவ தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து கொண்டிருக்கிறது. தேவனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்ததும் சீன மக்களுக்காக அவர் தம்முடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டதும் சுவிசேஷத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட புதிய அணுகுமுறையும் ஊழிய வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்துள்ளன. இது போன்ற பல தேவ மனிதர்களின் வாழ்க்கை குறிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் வீடியோவை ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.